வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, விக்கி மூலத்தில் ஒரு பங்களிப்பாளர் எப்படி ஒரு நூலில் எவ்வளோ பங்களிப்புகள் செய்கிறாங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கருவி இருக்குது. அதுக்காக முதல்ல அந்த திட்டப்பணிகள், கணியம் திட்டப்பணிகள் வழியாக அந்த கணக்கீடு எதுக்கு தேவைன்னா, கணியத்தின் வழியாக விக்கி மூல பணிகள் நடைபெறுது. முதல்ல அந்த பக்கத்துக்கு போவோம். இதுதான் அந்த பக்கம். இதோட முகவரி இங்கே இருக்கிற நான் கொடுத்துருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எடுத்துக்கலாம். சரி, இந்த பக்கத்துக்கு வந்துட்டோம். இதில் கீழ்ப்புறம் வந்தீங்கன்னா இந்த நூல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அது பக்கத்தில் போய் முழுமையாக படித்து பாருங்கள். இது வந்து இதுமாதிரி குறியீடு இருந்ததுன்னா இது வந்து பண மெய்ப்பு உதவி செஞ்சுருக்காங்க, ஆனால் அது பணம் வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம். இது வந்து நடக்கிறது. சரி, ஆயிட்டு பார்ப்போம். தாவோ ஆண் பெண் அன்புறவு, இந்த குறிப்புகளை ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிட்டேன் சரிங்களா. இதில் இருக்க பெயரை மட்டும் நம்ம கவனிக்கக்கூடாது. நம்ம இது உள்ளார போயிட்டு ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வரலாறு இருக்கு இல்லைங்களா. அந்த வரலாறுக்குள்ளே போனீங்கன்னா அந்த நூலோட பக்க வரலாறு போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து சரிபார்க்கப்பட்டது தீபாருள் கணியம். இங்கே என்ன இருக்குது? மெய்ப்பு பார்க்கப்பட்டது அருண் கணியம் இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு சரி பார்த்துக்கிறது நல்லது. சரி, இப்போ வந்து இந்த கணக்கீடு வந்து இது மாதிரி இருக்குது பாருங்கள். நமக்கு நாமே உதவி, 97 மஞ்சள் குறியீடு இருந்ததுன்னா அது கணக்கீடு போட்டுட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ அந்த கருவிக்குள்ளே போவோம் நம்ம. அதேமாரி பச்சைக்கு நம்ம ஒன்று திறந்து வச்சுக்கலாம், ஏற்கனவே முன்கூட்டியே திறந்து வச்சுக்கலாம். சரி, இப்போ மஞ்சள் ப்ரூஃப் ரீட் அப்படிங்கிறது மெய்ப்பு பார்க்கப்பட்டது, அதை பார்ப்போம். இதை மேலே வந்து இப்படி இருக்குது. இதில் வந்து நம்ம எந்த நூலுக்கு பார்க்க போகிறோம்? இப்போ தாவோ ஆண் பெண் அன்புறவு, இதை நம்ம பார்க்க போகிறோம். அதை படி எடுத்துக்கலாம். இப்போ இதில் போயிட்டு இந்த லாகின் கொடுக்கணும் நீங்கள். அந்த கருவி, இந்த கருவியை கருவியை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, முதல்ல வந்துடுவோம். அனுமதி கேட்கும், கடவுச்சொல் போடணும், இந்த மாதிரி அனுமதி கேட்கும். அப்புறம் அந்த பக்கத்துக்குள்ளே அந்த கருவிக்குள்ளே வந்துடலாம். அந்த கருவி வந்து நீங்கள் பயன்படுத்தினா உங்கள் பெயர் இந்த மூலையில் வரும் உங்களுக்கு, சரிங்களா. மூலையில் வரும். இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே ஏற்கனவே நீங்கள் பார்த்த வந்து குரீஸ்லாம் இருக்கும். குறி பினவல், குரீஸ்னா பினவல்னு அர்த்தம். இப்போ குவாரின்னா இதில் பாருங்கள், பொக்லைன் நோண்டி எடுக்குது பாருங்கள். இதை உருவாக்குன ஒரு யார் இந்த கருவி அப்படின்னா, யூவி பாண்டான்னு ஒரு தமிழர். அவர் ஒரு WMF-ல பணியில் இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னும் இது 2016 எடுத்த படம். இன்னும் சில படங்கள்லாம் இருக்குது, அதை தேடி பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும். யூவி பாண்டாண்டு ரொம்ப, இது வந்து 8 முன்னால் எடுத்த படம் அது. சரி, இப்போ இந்த கருவி அதனில் எப்படி இதுபடியாக இருக்கட்டினா உங்களுக்கு தெரியும். நீச்சல்காரன் இவர் தான் வந்து இந்த நிரலை எழுதி கொடுத்தவர். சரி, இப்போ நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்ப்போம். இப்போ கணக்குள்ள வந்துட்டோம். இது ஃபோர்க் அப்படின்னா ஒரு காப்பி எடுத்துக்கிறது. நம்ம இது எடுத்த பிறகு தான் நம்ம வந்து இதில் வந்து மாற்றங்கள் செய்ய முடியும். இப்போ ஃபோர்க் ஆஃப்னு வந்துருச்சு பாருங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் பெருசுபடுத்துகிறேன். ஃபோர்க் ஆஃப்னு வந்துருச்சுன்னு உறுதி பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரூஃப் ரீட் தான் அது, சரிங்களா. இது யார் பண்ணியிருக்கா எதன்னு கேட்டிங்கன்னா, தாவோ அருண் கணியம் ப்ரூஃப் ரீட் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே நம்ம குறிப்பு எடுத்து வச்சுருக்கோம். எதில் இருந்து அப்படின்னா இந்த அட்டவணையிலிருந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம், சரியா. அருண் கணியம் இதை இதுக்குள்ளே முதல்ல எழுதுகிறோம். நம்ம எழுதிட்டு அதே பெயரை வந்து கீழே பாருங்கள், இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்துகிறேன். அருண் கணியம் எடுத்துகிட்டு முன்னாலையும் பின்னாலையும் எந்த இடைவெளியும் இருக்கக்கூடாது. அதேமாதிரி இந்த பேர் வந்து ஏன்னு இருக்கணும். அந்த தவறுகள் எல்லாம் பார்த்துங்க. முதல் எழுத்து வந்து எப்படி அதில் இருக்கோ அதில் வந்து பார்த்திங்கன்னா விக்கி மூலத்தில் இங்கே சிறிய எழுத்தில் இருக்குது, ஆனால் உள்ளார போய் பார்த்திங்கன்னா கணக்குள்ள பெரிய எழுத்தில் இருக்கும். இதெல்லாம் கவனித்து தான் நம்ம செயல்படணும். உள்ளீடு பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து நமக்கு நாமே உதவியா அந்த நூலா? இல்லை, எந்த நூல் அப்படின்னா நம்ம குறிப்பேட்டில் எழுதி வச்சுருக்கோம், தாவோ ஆண் பெண் அன்புறவு. இதுக்குள்ளே நம்ம போடுறோம். போட்டுட்டு பிறகு இந்த நூல் முழு நூலும் எழுதணுட்டு இல்லை, நம்ம கொஞ்சம் சிறியது கொடுத்து படுத்திக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு நாமே உதவி. இதில் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும், அதை மட்டும் நான் காமிக்கிறேன். நூலின் பெயரை மட்டும் காமிக்கிறேன்
பாருங்க, இதில் அண்டர்ஸ்கோர் இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா? நமக்கு நாமே இந்த இடத்துல இது நம்ம வந்து வழக்கமாக எழுதும்போது அண்டர்ஸ்கோர்லாம் போட்டு எழுத மாட்டோம், ஆனால் இதில் நம்ம எழுதணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விதி, அதை மனசில் வச்சு செயல்படுங்க. ஒட்டிட்டேன். இப்போ அன்புறவு, அப்புறம் நம்ம வந்து இந்த இடத்துல எந்த இடைவெளியும் இல்லை. இடைவெளி இருந்ததுன்னா நூலில் நம்ம வந்து அண்டர் ஸ்கோர் போடுறோம், கிடைக்கோடு, அடிக்கடைக்கோடு போடுறோம். இது வந்து இந்த குறியீடு வந்து நூல்லேயே இருக்குது, சரிங்களா? அதை நான் எப்படின்னா இந்த இடத்துல பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நூல்லே இந்த இடத்துல இருக்குது. பெருசு இடத்துல கசமசான்னு தெரியுது, இந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு, அதனால் அந்த குறியீடு வேணாம். இந்த இடத்துல பாருங்கள், ஆண் பெண்ணுக்கு நடுவில் வந்து இந்த அண்டர் ஸ்கோர் இல்லை. கொஞ்சம் இப்போ சின்னதை படுத்தி காமிக்கிறேன், அப்போ தான் ஒரே வரியாக தெரியும். இந்த இடத்துல பாரு, ஆண் பெண் நடுவில் இடையில இருக்கீங்களா, அங்கே ஒரு அண்டர் ஸ்கோர் போடணும். அதேமாரி பெண் அன்புறவு, அந்த இடத்துல ஒரு அண்டர் ஸ்கோர் போடணும், அடிக்கடை கோடு போடணும். போட்டுட்டோம், ஒரு சரி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இந்த இடத்துல வந்து ரெண்டு கமெண்ட் இருக்குது பாருங்கள், கமெண்ட் டெக்ஸ்ட். இதை வந்து ஹேஷ் குறியீடு போட்டே தான் இருக்கோம் நம்ம, அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். மூணு விஷயம் இதில் கவனிக்கணும், மூணு குறிப்பு கவனிக்கணும். ஒரு குறிப்பு, இந்த இடத்துல சரி பார்க்கப்பட்டதுக்கு முன்னால் ஹேஷ் குறியீடு போடணும். அது தமிழுக்கு ஹேஷ் குறியீடு என்னன்னு தெரில, அருண்கணியம் எழுதணும். ரெண்டாவது இதை நம்ம போட்டுட்டோம், சரிங்களா? இப்போ சப்மிட் குவரி வினவல் செய் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து இணையதளத்துக்கு தகுந்த மாதிரி வேகமாக செயல்பட்டு உங்களுக்கு காட்டும். எனது மெதுவான இணைப்பு வந்துடுச்சு, வரல, ஏன் வரல அப்படின்னு நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கணும். நம்ம ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் ஒரு குறியீடு போட மறந்துட்டேன், சரிங்களா? குறியீடு போட்டுட்டேன், இந்த இடத்துல இருக்குது, அது கீழ் வரிக்கு போயிடுச்சு. இது பக்கத்து வரிக்கே அடுத்தாப்புலேயே இருக்கணும், அடுத்த இதுலேயே இருக்கணும். இப்போ கொடுத்து பார்ப்போம். ஏன் இது மாதிரி வருது அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கேருந்து படி எடுக்கிறீங்க இல்லையா, இப்படி எடுக்கும்போது சரியாக அதோட வச்சு எடுக்கணும். அதேமாதிரி பெயர் எடுக்கும்போது இங்கே வச்சு எடுக்கணும், சரியாக எடுக்கணும். நீங்கள் கொஞ்சம் இப்படி எடுத்துட்டிங்கன்னா அடுத்த வரையும் சேர்ந்து படி எடுக்கிற மாதிரி ஆகிடும், அதனால தான் அது வரல. இப்போ கொடுத்து பார்ப்போம், அது வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் எனக்கு இணையம் குறைவாக இருக்கிறதுனால நிறுத்திட்டு அப்புறம் காமிக்கிறேன். இப்போ அது வந்து கருவி காட்டுது. என்ன காட்டுதுன்னா, தாவோ ஆண் பெண் அப்படிங்கிற நூலில் அருண்கணியம் வந்து ப்ரூஃப் ரீட் எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு காமிக்குது உங்களுக்கு, 177 காமிக்குது, சரிங்களா? இதில் மேலே பார்த்தீங்கன்னா பப்ளிஷ்னு ஒன்று இருக்கும், இதை வந்து அழுத்திடுங்க எப்பயுமே மேலே முடிஞ்ச பிறகு. இதனால் என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழுத்திட்டீங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக இடத்துல மார்க் ஆஸ் டிராஃப்ட் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்கலாம், உங்கள் பயனர் பெயர் உள்ளார நீங்கள் செஞ்ச விஷய வேலையை 100 நாள் வந்து நீங்கள் கணக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தெரியும், ப்ரூஃப் ரீட் பண்ணியிருக்காரு அருண்கணியம், தாவோ ஆண் பெண் ஒரு 17 செகண்டுக்கு முன்னால், இது 1 ஹவருக்கு முன்னால், 5 மாதத்துக்கு முன்னால். இது மாதிரி நீங்கள் ஏற்கனவே செஞ்சதெல்லாம் தெரியும். இது வரைக்கும் நான் 101 குறிஸ் வினவகள் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் வந்து 100 நாளைக்கு வந்து இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா அது உள்ளே இருக்கும், நீங்கள் எடுத்து அது பேரும் நூல் பெயரும் நான் சொன்ன மாதிரி மாற்றங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல்ல வந்து உரளியில் வந்து காமிக்கிறேன். இந்த இடத்துல இதை ஒரு படி எடுங்க, சின்னதுனால தான் சரியாக தெரியல உங்களுக்கு. படி எடுத்து இதுக்குள்ளே ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல ஒரு எண் இருக்குது பாருங்க, ஆச்சுங்களா? இது நம்மளுக்கு வேணும், அதனால் அவர் தள்ளி வச்சுக்கலாம் அதை, எதுக்குன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் அந்த குறையில் கீழே பார்த்தீங்கன்னா 177 ரோஸ், ரோஸ்னா பக்கங்கள்னு நம்ம பொருள் இடத்துல. இதை ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த இடத்துல ஒட்டிக்கிறோம் நம்ம. இது ரெண்டையும் அப்படியே படி எடுத்து, இந்த வார்ப்புரு வந்து இந்த அட்டவணைக்கு உள்ளாரே இருக்குது, அதை தேடி எடுத்துக்கோங்க. அதை எப்படி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் இது ஒரே ஒரு இடைவெளி தான் இந்த இடத்துல இருக்கணும், அது முக்கியம். எந்த இடத்துல அப்படின்னா,
இந்த அட்டவணை இருக்கு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த அட்டவணையில் வந்து திறந்து பார்த்தா கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் புதுசாக வரவங்களுக்கு குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மஞ்சள் குறியீடு போட்டு இந்த இப்படி இருக்கு இல்லைங்களா, அது எவ்வளோத்தினாலும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இது இதுக்குள்ளே தான் இந்த வந்து இதை திறந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இதை மட்டும் மஞ்சள் குறியீடு இட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் திறந்து பாருங்கள். சில சமயம் தவறாக கூட இருக்கும், அதை சரி பார்த்து நீங்கள் எடுத்துக்கங்க. ஒரு முறை சரியாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய கணக்கீடை நீங்கள் வந்து இந்த கணக்குள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ரொஃபைல்குள்ளே நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் இது என்னைய இதுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல அது பெருசுபடுத்தினால தான் எல்லாம் மறைஞ்சி போச்சாட்டிருக்குது. எந்த இடத்துலன்னா இன்னும் கொஞ்சம் காமிக்கணே. சரி, நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிடும், வலது பக்கம் மூளையில் வரும் உங்களுக்கு. திரையில் எப்படி பதிவாகுதுன்னு தெரில, சரி பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து இதில் 179 நூல் பக்கங்கள் இருக்குது. இதில் வந்து அவர் எத்தனை பார்த்துருக்கார் குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 177 பார்த்துருக்காரு. அந்த ரெண்டு பக்கம் என்ன ஏன் வரல அப்படின்னா, இந்த நூலொட்டையும் உரிமையாக வழக்கமாக எல்லா நூல்லையும் வந்து அது சரி பார்த்துருப்போம் அதனால். சரி, இப்போ பச்சையாக மாத்திரம் கணக்கெடுப்பு பண்ணுறதுக்கு போவோம் நம்ம. இப்போ அருண்கணியம் வேலிடேஷன் இருக்குது, இது தீபாவருள் பண்ணியிருக்காங்க, சின்னது படுத்திக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், இந்த இடத்துல வந்து பெயர் இட்டுக்குங்க, இந்த இடத்துல வந்து நூலின் பெயர் இட்டுக்குங்க, அந்த அண்டர்ஸ்கோர் அடிக்கடை கோடு சரியாக போட்டுக்கணும். இந்த இடத்துல மட்டும் இந்த ஹேஷ் குறியீடு பாருங்கள், மைப்பு பார்க்கப்பட்டவையில் இல்லை. நான் ஃபோர்க் பண்ணலனால தான் மாற்ற முடியல, ஃபோர்க் பண்ணுறேன். ஃபோர்க் பண்ணிங்கன்னா மாற்றலாம் அதை. ஒரு படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஹேஷ் போடணும், எதில் போடணுன்னா இந்த இடத்துல வேலிடேஷன் இருந்ததுன்னா மேற்கு பார்க்கப்பட்டவைகளில் போடணும், சரிங்களா. அதை மட்டும் கவனத்தில் செஞ்சு செயல்பட்டிங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி கிடைக்கும். கிடைச்ச குறிப்பை வந்து இது மாதிரி ஒட்டிடுங்க, வார்ப்புருவில் ஒட்டிட்டு இதை எடுத்து உங்களுக்கு சரியாக இந்த அட்டவணைக்குள்ளே ஒட்ட முடிஞ்சால் இந்த திட்டப்பணி இருக்கு இல்லைங்களா அட்டவணை, இந்த அட்டவணையை திறந்து எப்படி ஒட்டணுன்னா எப்படி திறந்துக்குங்க. இதோட அடிப்பக்கம் ஒட்டணும் நம்ம. இங்கே ஏற்கனவே வந்து ஒட்டியிருக்கிறத பார்த்தீங்கன்னா இடத்துல ஒட்டியிருக்கோம், அதை வச்சு பாருங்கள். மஞ்சள் எங்கே இருக்கு, கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், அது தேடி பிடிச்சி ஒட்டிடுங்க. அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுங்கள், ஒட்டுறதுக்கு எனக்கு வந்து பொறுமை இல்லை அப்படின்னா திட்ட பக்கத்துக்கு போங்க. இந்த விக்கி மூலம் கண்ணியம் திட்டம் பணிகள் இருக்குல்ல, திட்ட பக்கத்துக்கு போங்க. அடியில் வந்து கணக்கீடுகள்னு ஒரு புதுசாக ஆரம்பிப்போம். ஏற்கனவே இருக்கும், அதில் வந்து ஒட்டிடுங்க. ஒட்டும்போது இப்படி மொட்டையாக ஒட்டினா தெரியாது இல்லைங்களா யார் என்னன்ட்டு. இந்த குறிப்பேடில் இருக்கு இல்லைங்களா, இதை தாவோ ஆண் பெண் அன்புறவு அப்படிங்கிற நூலுக்கு வந்து மஞ்சள்னாவே அது அனுபவம் உள்ளவங்க புரிஞ்சிக்குவாங்க. இதை வந்து அருண்கணியம் செஞ்சிருக்காரு. இப்படி ஒட்டிடுங்க, ஒட்டிட்டு சேமிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியணும். இதை அழுத்துனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல ஏன் தெரிலங்கிறது. அட்டவணைக்குள்ளே இருந்தால் தான் அந்த மஞ்சளாக தெரியும் உங்களுக்கு. இது மாதிரி பரவாயில்ல, அதை பற்றி கண்டுக்க வேணாம். இந்த அட்டவணைக்குள்ளே அப்படி இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே இருந்தால் தான் வந்து இந்த மஞ்சள் கட்டம் தெரியும் உங்களுக்கு. மஞ்சள் கட்டமும் இது மாதிரியும் தெரியும், இல்லாட்டி தெரியாது. இது வந்து இப்போ 177 அழுத்துனீங்கன்னா அது அந்த குவரி
பக்கத்துக்கு போவோம். குவாரி, குவாரிங்கிறது கருவி பேர். குவாரி சொல்கிறாங்கள, மண் குவாரி, கல் குவாரி, மணல் குவாரி, அது இந்த புக்லைன் படம் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல, அந்த இடத்துக்கு நிலையாக போயிடும். அதனால தான் பப்ளிஷ்னு சொல்கிறேன். நீங்கள் மார்க் ஆஸ் டிராஃப்ட் இல்லாமல் பப்ளிஷ் இதேமாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா அது வந்து மறைஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் வந்து அதை அழுத்தி நீங்கள் வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா எப்பயுமே அது அழியாது. அப்போ நீங்கள் எப்போ வேணாலும் போய் உங்கள் பெயருக்குள்ளே நீங்கள் செய்கிறதுனால உங்கள் பெயருக்குள்ளே போயிட்டு இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம, சரிங்களா? வணக்கம்.